சேர்த்து அவரை துதிக்க ஸ்தோத்தரிக்க அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதுக்கு நாம் அதிகமாய் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாக இருக்கிறோம். இந்த காலையிலே கர்த்தருடைய வசனத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயரமுமாயிருக்கிறது. ஜெபிப்போ. பரலோகத்தில் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்காக தம்மை நன்றி நிறைந்திருந்ததோடு நாங்கள் ஸ்தோத்திர செலுத்துகிறோம். இந்த நாளில் உங்களுடைய பரிசுத்த சன்னிதானத்தை ஒருமித்து கூடி உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ளும் சாக்கியத்தை எங்களுக்கு தந்த தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே. இப்பொழுதும் உங்களுடைய பாதப்படியிலே உங்களுடைய வேதத்தை கற்றுக்கொள்ளும்படி நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்களோடு நீர் போதிக்கும்படியா எங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. உங்களோட வசனங்கள் ஆவியும் ஜீவனும் உள்ளதாயிருக்கிறது. அது வெறுமையாய் ஒரு நாளும் திரும்புகிறது இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நீ எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. என்னுடைய உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியாய் செய்யும். நாங்கள் புதுப்பிக்கப்படவும் பரிசுத்தர வளரவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்த போட்டுகளடியார்களை மறைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மறுபடியும் வசனத்தை வாசிக்கலாமே. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாக இருக்கிறது. பக்தனாகிய தாவீது இங்கே சொல்லுகிறதான காரியம் இந்த அறிவு என்று சொல்லி சொல்லுகிறார். எந்த அறிவு? பல காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரை குறித்து அவள் சொல்லிக் கொண்டு வருகிறத நாம் பார்க்க முடியும். முதலாவது சொல்கிறான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். சாதாரணமாக என்னை அறியவில்லை, என்னை ஆராய்ச்சி செய்து என்னை சோதித்து பார்த்து என்னை புடமிட்டு பார்த்து என்ன செய்திருக்கிறேன், என்னை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அடுத்து அவன் சொல்லும் போது சொல்கிறார் எப்படியெல்லாம் அறிந்திருக்கிறாராம். வசனம் சொல்கிறது என் உட்காருதல் என் எழுந்திருக்குதல் இதெல்லாம் அறிந்திருக்கிறேன், என் செய்கையை அறிந்திருக்கிறேன். நல்ல கவனிங்க, என்னை முழுமையாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன் மாத்திரமல்ல என்னுடைய செய்கைகளை அறிந்திருக்கிறேன், என் உட்காருதலும் என் எழுந்திருக்குதலும். மூன்றாவது காரியம் என் நினைவுகளை தூரத்திலிருந்து என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். மறுபடியும் சொல்லும் போது சொல்கிறார் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகளெல்லாம் உனக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீ என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். என் வாயில வார்த்தை பிறக்கிறதற்கு முன்னையே நான் என்னதான் பேச போகிறேன் என்று உமக்கு தெரியும். ஆயினா தான் தாவீது சொன்னான் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. தேவ ஜனமே இந்த காலவெளியில நன்றாய் புரிந்து கொள்வோம், தேவன் நம்மை நன்றாய் அறிந்தவர், நம்மை குறித்து தெரியாதவர் அல்ல. நாம் யார் என்று அவருக்கு தெரியும். ஒருவேளை நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக நல்லவர்களைப் போல காட்சி அளிக்கலாம், பரிசுத்தவான்களைப் போல தோற்றம் அளிக்கலாம், அல்லது நம்முடைய பெற்றோருக்கு முன்பதாக நாம் யாதொரு குற்றத்தையும் செய்யாதவர்களைப் போல நம்மை வெளிப்படுத்தி காட்டலாம். நல்ல கவனிங்க, ஒரு பாலிய பையன் நன்றாய் ஓய்வெடுத்து விட்டு உடனடியாய் அவன் செய்த காரியம் ஒரு பாக்கை வாங்கி அதை போட்டு நன்றாய் மென்று உடனடியாய் துப்பிவிட்டு அவன் தண்ணீரை அள்ளி அள்ளி வாயை கொப்பளித்து விட்டு உள்ளே கடந்து போகிறான். எதற்கு? அவனுடைய வாசனை என்ன செய்யக்கூடாது, வெளியே தெரியக்கூடாது. என்னென்னலாம் செய்யணுமோ அதை செய்து பார்க்கிறான், தன்னை மறைத்துக் கொள்ள பார்க்கிறான். கர்த்தருடைய வசனம் விதமாய் சொல்கிறது யாவனாயிலும் நான் காணக்கூடாதபடிக்கு தன்னை மறைத்துக் கொள்ள கூடுமோ
கவனிங்க. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. நல்லோரையும் பொல்லோரையும் அது நோக்கி பார்க்கிறதா இருக்கிறது. அவருடைய செயல்களை பார்க்கிறது, அவருடைய கிரியைகளை பார்க்கிறது. நாம் எப்படிப்பட்டவர்கள், நாம் யார், நாம் எத்தன்மை உள்ளவர்கள் என்பது எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். ஆபிரகாம் ஒரு குடம் தண்ணீரையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்ச அப்பத்தையும் எடுத்து ஆகாரிகையிலே கொடுத்து அவள் பெற்ற குமாரனாய் இஸ்மவேலையும் அவன் கையிலே ஒப்புவித்து அவன் வீட்டுக்கு விட்டு என்ன செய்தான், அனுப்பிவிடுகிறவனாய் காணப்பட்டார். காரணம் என்ன? கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், மனைவியாகிய சாராள் சொல்லுகிறதை செய் என்று சொல்லி அவள் வீட்டுக்கு புறம்பாக்கி போடு. அதிகாலை எழுந்து அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து பிள்ளையாண்டானே கையில ஒப்புவித்து அவனை அனுப்பிவிட்டார். திக்கு தெரியாத ஒரு நிலைமை, எங்கே போவோம், எங்கே வாழ முடியும் என்று அறியக்கூடாத ஒரு நிலைமையிலே ஆகார் போய்கொண்டிருந்தார். வனாந்திரத்துல போகும்போது தண்ணீர் செலவழிந்து போயிற்று. பிள்ளை தண்ணீருக்காய் கதறுகிறார். அந்த சந்தர்ப்பத்திலே தான் கர்த்தருடைய வேதத்தில் நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆகார் என்ன செய்தார், கண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகாரே நீ எங்கே போய்கொண்டிருக்கிறார்? கர்த்தருடைய கேள்வியை பாருங்கள், வசனம் என்ன சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16:16 8 வசனத்தை வாசிப்போம். சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். நல்ல கவனிங்க, கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருடைய தூதரானவருக்கு தெரியும். ஆனாலும் அவள் வாய்மொழியை கேட்கும்படிக்கு அவளை பார்த்து கேட்கிறார். ஆகாரின் அடிமை பெண்ணாகிய சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், இனி எங்கே போகிறாய்? அவள் பதில் என்ன, வசனம் சொல்கிறது, நான் நாச்சியாராகிய சாராயை விட்டு என்ன செய்கிறேன், ஓடி போகிறேன். இவள் ஓடி போகவில்லை, அனுப்பப்பட்டு வந்தால் ஆனால் சொல்கிறாள் ஓடி போகிறேன் என்று. வசனத்தில் என்ன வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே அவள் அழுது புலம்புகிற காரியத்தை நாம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 9 வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய தூதனானவர், நீ உன்னாட்சியாரன்னைக்கு திரும்பி போய் அவன் கையின் கீழ் என்ன செய், அடங்கியிரு. நல்ல கவனிப்போம், திரும்பி போனால் கொஞ்ச நாள் அங்க இருந்தால் வசனத்தில் என்ன வாசிக்கும் போது மறுபடியும் கர்த்தருடைய வசனம் இங்கே சொல்லுகிறது, 13 வசனத்தை பாருங்கள், அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டால் பாருங்கள். நீர் யார்? நீர் என்னை காண்கிற ஆகாரை கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தது, கண்டது. வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த அவளை கர்த்தர் கண்டார். இன்றைக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நம்மை சரியாய் காண்கிற ஒரு கர்த்தர் ஒருவர் உண்டு. நம்மை காணாதவர் அல்ல, நம்மை அறிந்திருக்கிறவர். நாம் இங்கே போகிறோம், இங்கே வருகிறோம், நம்முடைய நிலைமை என்ன, எல்லாவற்றையும் A to Z வரைக்கும் அறிந்திருக்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு.
நம்முடைய கர்த்தர். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கிறீர்கள் என்றோ அவருக்கு தெரியும். ஒருவேளை பிரசங்கம் பண்ணுகிற எனக்கு உங்களை குறித்து அறியாமல் காணப்படலாம். ஒருவேளை கூட பக்கத்தில் இருக்கிற அருமையான சகோதரியோ சகோதரனுக்கு நீங்கள் என்ன நிலைமையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியாது. உங்களுடைய இருதயத்தின் வேதனையோ அல்லது இருதயத்தின் அங்கலாய்ப்போ அல்லது உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற மனமகிழ்ச்சியோ இன்னது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் உன்னை காண்கிற கர்த்தர் இந்த காலவெளியில் உன் இருதயத்தின் அங்கலாய்ப்பை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். உன் இருதயத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிறவர். அருமையானவர்களே, அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அதனால்தான் தாவீது சொல்கிறார், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாக இருக்கு. அருமையானவர்களே, கர்த்தரை குறித்த ஒரு அறிவு இந்த காலையிலே நமக்கு தேவையாயிருக்கிறது. நான் கடந்த வாரத்தில் உங்களோடு கூட சொன்னேன், நம்முடைய கர்த்தர் யார் என்பது, கிறிஸ்து யார் என்பதை குறித்து உங்களோடு சொன்னேன். அவர் உலக இரட்சகராயிருக்கிறார் என்ற ஒரு அறிவு நமக்கு தேவை என்று சொல்லி, அவர் இரட்சகர், சாதாரண இரட்சகர் அல்ல, உலகத்தினுடைய இரட்சகராய் சர்வலோகத்தினுடைய இரட்சகராய் காணப்படுகிறார். அந்த இரட்சகர் செய்கிற மூன்று காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, பாவ மன்னிப்பாகிய இரட்சிப்பை நமக்கு என்ன செய்கிறவர், கொடுக்கிறவர் என்று சொன்னேன். இரண்டாவது, அடிமைத்தனத்திலே இருந்து நம்மை ரட்சிக்கிறவர் என்று நான் சொன்னேன். மூன்றாவது, இனிவரும் கோமாக்கினிலே இருந்து இந்த பூலோகத்தை விட்டு நம்மை என்ன செய்கிறவர், ரட்சித்துக் கொள்கிறவர், எடுத்துக் கொள்கிறவர் என்று மூன்று காரியங்கள் உங்களோடு கூட கடந்த வாரத்தில் பகிர்ந்து கொள்ள நேர்ந்தது. எத்தனை பேர் மனதில வைத்திருக்கிறீர்களோ தெரியவில்லை. ஆனால் மீண்டும் இந்த காரிய வடிவே உங்களுக்கு சொல்கிறேன், நம்முடைய இரட்சகர் அவர் நம்மை பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் மாத்திரமல்ல இனிவரும் பொல்லாப்பிலே இருந்தும் நம்ம என்ன செய்ய போகிறவர், ரட்சிக்க போகிறவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலே நான் இரண்டாவது, கர்த்தரை குறித்து அறிந்த ஒரு மனுஷன் எப்படி அவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று நான் சொல்லும்படியாய் விரும்புகிறேன். வசனத்தை சற்றே திருப்புவோம். ரோமருக்கு எழுதி நிறுவோம், எட்டாம் அதிகாரம், ரோமர் எட்டாம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வசனத்தில் நான் வாசிக்க வேண்டிய பகுதியை வாசிக்க நேர்ந்தது, நன்றாய் கவனித்தீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சற்றே நான் பொறுமையாய் மெதுவாய் உங்களோடு கூட இந்த வசனங்களை பேச முடியா என்று விரும்புகிறேன். வசனம் என்ன சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எல்லாவற்றையும் தீர்மானித்து வைத்திருக்கிறவர், முன்னமே திட்டமிட்டு வைத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் இனி திட்டமிடுகிறவர் அல்ல. நல்ல கவனிக்க வேண்டும். ஐயா, பிளஸ் டூ முடித்து விட்டாயே, நீ என்ன உடைய எதிர்கால திட்டம் என்ன? பாஸ்டர், அதை குறிச்சு இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? அதை யோசித்து பார்த்தா தான் தெரியும் என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம். அதுக்குள்ள அட்மிஷன் முடிஞ்சு போயிடும். அப்படி அல்ல, எல்லாவற்றையும் நேரமே நாம் என்ன செய்ய வேண்டும், திட்டமிட்டவர்களாய் காணப்பட வேண்டும். அருமையாளர்களே, ஒரு இடத்தை வாங்குகிறோம் என்று சொன்னால் அதில் இன்ன விதமான ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நம்முடைய மனதில் என்ன இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது. ஒரு பெட்ரூம் இருக்க வேண்டும், கிச்சன் இங்கே இருக்க வேண்டும், அங்கே டைனிங் ஹால் அங்கே இருக்க வேண்டும், ஒரு சிட் அவுட் இங்கே இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஏற்கனவே நாம் என்ன செய்கிறோம், திட்டமிட்டு வைக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். உலக பிரகாரமாய் சகல காரியத்தையும் மனுஷன் திட்டமிட்டு செய்கிறவனாய் காணப்படுகிறார். ஒரு ஷெட்யூல்,
கேலண்டர்ல போட்டுருக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் என்று சொல்லி, இத்தனை மணி வந்து இத்தனை மணி இங்கே அங்க எங்கே என்று சொல்லி மனுஷன் ரொம்ப பிஸியாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த காலை வழியிலே அருமையானவர்களே, தேவன் சகலவற்றையும் திட்டமிட்டு செய்கிறவராய் காணப்படுகிறார். இவசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய தீர்மானத்தின்படி. நல்ல கவனிங்க, அவர் திட்டமிட்டபடி, அவர் எதை ஏற்கனவே முன்குறித்து வைத்திருக்கிறாரோ அதன்படி. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள், நான் எதேச்சையாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இல்லை இல்லை, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தபடினால் தான் நீங்க இந்த மேன்மையான ரட்சிப்பு கூட வந்திருக்கிறது என்று நான் தைரியமாய் சொல்வேன். ஏ கர்த்தருடைய வசனம் சொல்வது எல்லாவற்றையும் அவர் என்ன செய்திருக்கிறார்? முன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். வசனத்தை வாசிப்போமானால் அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16 வாசிப்போமா, 17 அதிகாரத்தில் 26 வசனம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் குடியிருப்பின் எல்லைகளையும் என்ன செய்திருக்கிறாரா? குறித்து வைத்திருக்கிறார். எவ்ரிதிங் கையில ஒரு சிறிய குத்து அல்லது பூசினாலே குத்தினாலும் அவனுடைய கையிலிருந்து வருது ரத்தம் எப்படிதான் இருக்கும்? சிவப்பா தான் இருக்கும். அதுக்கு பிறகுதான் ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் என்னென்ன இருக்குதோ நெகட்டிவ் எல்லாமே. ஆனால் எல்லாம் எப்படிப்பட்ட ரத்தம்? ஒரே ரத்தம், சோப்பு ரத்தம் தான். ஒரே ரத்தத்தினால என்ன செய்தாராம்? தோன்ற பண்ணி அவருடைய பூமியின் மீது எங்கு என்ன செய்தார்? குடியிருக்க செய்திருக்கிறார். நம்ம இந்தியாவில் பிறக்கணுங்கிறது நம்முடைய திட்டம். ஆனால் நமக்கு என்ன உள்ள ஆசை? அமெரிக்காவில் பிறந்திருந்தா சிலருக்கு யோசனை செய்திருக்கிறார். அவர் குடியிருக்க செய்து அடுத்த வார்த்தை சொல்கிறது முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள். காலங்கள் எல்லாம் அவர் என்ன செய்திருக்கிறார்? முன் தீர்மானித்திருக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையோ என்ன செய்திருக்கிறார்? குடியிருப்பின் எல்லை. நீங்க எங்க குடியிருப்பீங்கன்னு எல்லாம் தெரியும். சத்யா நகர்ல 2 வருஷம் தான் குடியிருப்பாங்க ஈஸ்வரன் தெருவுல, அல்லது காந்தி நகர்ல இந்த தெருவுல இவ்வளவுதான் குடியிருப்பாங்க, எம்ஜிஆர் நகர்ல இவ்வளவுதான். எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முன் குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்து வைத்திருக்கிறார்? திட்டமிட்டு வைத்திருக்கிறவர். நம்மை போல் அல்லையா? நல்ல கவனியே, அவர் சர்வஞானியாய் காணப்படுகிறவர், சர்வ வியாபியாய் என்று நிறைந்திருக்கிறவர், சர்வ வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறவர். எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம் உங்களை குறித்து முன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். என்னத்தை முன் குறித்து வைத்திருக்கிறார்?
யவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பியும் அவனை தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டதை. நல்ல கவனிங்க, நீங்கள் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில், இந்த விசுவாச மார்க்கத்தில் அழைக்கப்படுகிறதை கர்த்தர் செய்திருக்கிறாரா? முன்குறித்து வைத்திருக்கிறார். ஊட்டியில பிறந்திருந்தாலும் சரி, சேராசில பிறந்திருந்தாலும் சரி, நீ இந்த ரட்சிப்பு கூட வருவாய் என்று ஏற்கனவே என்ன செய்து வைத்திருக்கிறார், திட்டமிட்டு வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? என்னை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஐயா, இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு இந்த ரட்சிப்பு கிடைக்கல, இந்த பாக்கியம் இல்ல, எத்தனையோ பேர் சமாதானம் இல்லாதவர்கள் ஆய்வு உலகத்தில் ஜீவிக்கிறார்கள். நானோ கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொண்டு பாவம் கழுவப்பட்டவனாய், பரிசுத்தமாக்கப்பட்டவனாய், தேவ ஆவியாலே நிரப்பப்பட்டவனாய், எனக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று உண்டு. நான் கண்ணை மூடினாலும் விண்ணத்து விண்ணகத்திலே இயேசுவோட முகத்தை செய்வேன், தரிசிப்பேன். தாவீது சொல்றாரே 17 சங்கீதத்தில் கடைசி வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமா 17 சங்கீத கடைசி வசனத்தில், நானோ நீதியுமுடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது ஒரு சாயலால் என்ன செய்வேன். பார்த்தீங்களா அருமையாளர்களே, இந்த காலை வழியில ஒன்று அறிந்து கொள்ளுங்க. தாவீது சொல்கிறார், வசந்த மறுபடியும் வாசிப்போமா, நானோ நீதியில் முகத்தில செய்வேன், தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலாறு செய்வேன். முகத்தை பார்ப்பையா, நம்பிக்கை எத்தனை பேர் இருக்கு இந்த கூட்டத்துல? பத்தாது, பத்தவே பத்தாது. நம்பிக்கையே இல்லாதது உங்க அண்ணா சொல்லுது. விழிக்கும் போது அவருடைய சாயதான அழைப்பார்த்திருக்கிறீர்களா? உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஐயா, நம்ம போலவே இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்கு நமக்கு இப்பொழுது என்ன இருக்கிறது? வித்தியாசம் காணப்படுது. எங்க மாமா இருக்கா, எங்க மச்சா இருக்கா, ஆனா அவனை பார்க்கிறோம், நான் விசேஷமானவன். ஏன் தெரியுமா? நான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நான் அபிஷேகம் பெற்ற தேவனுடைய மனுஷன், நான் கர்த்தருக்கு சுத்தமானவனாய் காணப்படுகிறேன். தைரியமான சொல்ல முடியுமே, அவங்களுக்கு சொல்ல முடியலையே. ஆயினால் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. இந்த வசனத்தை முடிச்சுட்டு போயிருக்கோம். அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொன்னாரே, பார்க்கும் போது அந்த மூன்று கூட்டத்தாரை குறித்து சொல்கிறார். எப்படி எனில், ஞானிகள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. இப்போ வாங்க அடுத்த வசனம், ஞானிகளை வெட்கப்படுத்தும் படிக்கு தேவ உலகத்தில் யாரை ஒரு சின்ன பையன்
அவனை இந்த பிசினஸ்மேன் இன்னைக்கு பயங்கரமான கோடீஸ்வரனாய் காணப்படுகிறான். இது இருக்குது, எது இல்லை, இங்க இருக்க வேண்டிய ரட்சிப்பு இல்லையா? பணம் இருக்கு, பிரபுக்கள் இருக்கிறாங்க, ஆனா எது இல்லை? ரட்சிப்பு, சந்தோஷம், நித்திய ஜீவனுக்கு அவாத்திரர்கள் காணப்படுகிறார்கள். யோசனை என்ன சொல்வது? ஞானிகளை வைக்கப்படுத்த படிக்கு தேவன் உலகத்திலே யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவர்களை. நம்ம இன்றைக்கு உலகம் சொல்லுவது இதெல்லாம் யாரு? பைத்திய ஐயா. ஞாயிற்றுக்கிழமை ஆனா பைபிளை தூக்கிட்டு போயிட்டு அல்லேலியா அல்லேலியா கத்திட்டு வர பைத்தியங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய சுவிசேஷம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது எப்படிப்பட்டது? தேவ பலனாய் காணப்படுவது. எது? தேவனுடைய சுவிசேஷம். அருமையானவர்களே, இந்த சுவிசேஷம் தான் நம்மை தேவனுக்கேற்ற ஞானம் உள்ளவளாய் மாற்றி இருக்கிறது. ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறது. எது என்றால் இந்த சுவிசேஷம். அப்ப இந்த சுவிசேஷத்தினாலே நாம் இப்பொழுது பைத்தியவான்கள், பைத்தியவான்கள் அல்ல, நாம் யாராய் இருக்கிறோம்? ஞானிகளாய் காணப்படுகிறோம். அடுத்தது சொல்ல சொல்லப்பட்டிருக்கிற கத்தடி வாசனம் வைக்கப்படுத்த படிக்க தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அடுத்தது உள்ளவர்களை அவமாக்கும் படிக்க தேவன் உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமா வாசிங்க. இப்படி வாசிச்சா என்னால பிரசங்கமே இல்லை.
ஒவ்வொரு வார்த்தைய வாசித்து நான் பிரசங்கம் பண்ணியது முடியாது. சரியா வாசிக்கலாம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக. சரி முடிக்க. அவருடைய தீர்மானத்தின்படி நாங்கள் முன்குறிக்கப்பட்டு நன்றாய் கவனிங்கள். நாங்கள் என்ன செய்யப்பட்டோம்? முன்னே குறிக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் முன்குறிக்கப்பட்டவங்க இருக்கீங்க? என்ன முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாக செய்யப்பட்டோம். யாராய் இருக்கும்படிக்கு? சுதந்திரராய் இருக்கும்படிக்கு. கிறிஸ்துவுடனே அழைப்பினாலே நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் அழைத்தவர் யார்? புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவன் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அழைத்த நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டுமா? வசனத்தை வாசிப்போ. எபிரேயர் மூன்றாவது யார் முதல் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 3:1. எப்படிப்பட்ட சகோதரரே, நல்ல கவனிக்கையா? அப்போஸ்தலர் நம்மை அடைமொழி கொடுத்து அழைக்கிறார். பிரதான ஆசாரியருமாயிருக்கிறேன் கவனித்து பாருங்கள். சுருக்கமாக சில வார்த்தைகளோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய
நம்முடைய கர்த்தரினால் அறிந்திருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக் கொள்ள முடியும். நம்மை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறார். அந்த பரிசுத்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? வசனத்துல வாசிக்கிறோம், அவர் நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறார். அவர் அப்போஸ்தலர், அவர் பிரதான ஆசாரியர். அருமையானவர்களே, நமக்காக அவர் என்ன செய்கிறவர்? பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஒன்று யோவான் இரண்டாவது யாரும் முதல் வசனத்தை வாசிப்போமா? ஒன்று யோவான் இரண்டாவது யாரும் முதல் வசனம், பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவர் பாவம் செய்வானால் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் என்ன செய்கிறார்? யார் பரிந்து பேசுகிறவர்? பிரதான ஆசாரியனாக இயேசு உங்களுக்காக எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசுகிறவராய் நடுநாயகராயிருந்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவன் பாவம் செய்து விட்டால் இவனை மன்னியோ, என் ரத்தத்தினால் அவனை சுத்தமாக்கோ. பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, அவர் பரிசுத்த அப்போஸ்தலரும் பரிசுத்த பிரதான ஆசாரியருமாய் காணப்படுகிறவர். அவரை நோக்கி பார்க்கிறோமா? வசனத்துக்கு வருவோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் முன்குறிக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறோம். எதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? நாம் நல்ல கவனியே, நம்முடைய தெரிந்தெடுப்பை குறித்து நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஏதோ நோக்கமில்லாதபடிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்மை குறித்த ஒரு நோக்கம், திட்டம், தீர்மானம் எல்லாம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட தெரிந்தெடுப்பு எதற்கு? ரோமர் 8:29-30 வசனங்களை வாசிப்போம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்கள் முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரன் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்கு யா முன்குறித்திருக்கிறார்? தேவனுடைய குமாரன் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. நீங்களோ நானும் இயேசுவை போல இருப்பதற்குத்தான் முன்குறிக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற ஐயா, வேற எதுக்கு இல்லை. கர்த்தரை தெரிந்து கொண்ட காரியம் அவரை போல நாம் காணப்படும்படிக்கு, இயேசுவை போலவே நாம் மாறும்படிக்குத்தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசுவை போல மாறிக்கொண்டிருக்கிறோமா? ஆனா தான் நான் உங்களுக்கு சொற்பிரேரத்துக்கு முன்பு சொன்னேன், மாறிவிட்டேன் இங்க இருக்க மாட்டோம், போயிருவோம் பரலோகத்துக்கு. அருமையானவர்களே, உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்ட நோக்கம் அவரை போல மாறுவதுதான். நாம் மாறிக்கொண்டிருக்கிறோமா? இயேசுவை போல நம்முடைய பேச்சு, நம்முடைய செய்தி, நம்முடைய குணாதிசயங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறதா? நம்மை பார்க்கிறவர்கள் கர்த்தரை நம்மளே காண்கிறார்களா?
நா இன்னும் மாற வேண்டியதாய் இருக்கிறோமே. மாறுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிற அந்த மாற்றம் அவராலே நமக்கு என்ன செய்யப்படுகிறது, கொடுக்கப்படுது. அதற்காகத்தான் முன்குறித்திருக்கிறார். அப்படி முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு நல்ல கவனிங்க, ரோமர் 8:28 கடந்து வருவோம், வாசிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இருக்க போதும். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் என்ன செய்வது, அன்பு கூறுவது. மூன்றாவது காரியம், முதலாவது பார்த்தோம் அவருடைய தீர்மானம், இரண்டாவது அழைப்பை பார்த்தோம், மூன்றாவது இப்பொழுது என்னது, அவரிடத்தில் என்ன செய்வது, அன்பு கூறுவது. இயேசுவிடத்திலே அன்பு கூறுதல். இயேசுவை எவ்வளவு நேசிக்கிறோம் சொல்லுங்க. கர்த்தரை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன். ஒரு பாட்டு, பழைய பாட்டு இருக்கு, நான் இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். ஒரு பாட்டு, பழைய சந்தேசம் பாட்டு. இந்த பாட்டு பாடுற அளவுக்கு தான் நம்ம நேசிக்கிறோமா, அது உண்மையாய் நம்ம அவரை நேசிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய நேசம் எவ்வளவு பெரியது ஐயா, எவ்வளவாய் நான் கர்த்தரை நேசிக்கிறேன், அவருடைய அளவு நாம் அறிந்திருக்கிறோமா. முன்பு குஷ்டரோகியா இருந்து சுஸ்தமாக்கப்பட்ட சீமோன் என்கிற ஒரு நிமிட்டுக்கு இயேசு ராவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இயேசு அங்கே விழுந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு ஸ்திரீ அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்தார். அழைக்கப்படாதவள், அவளை குறித்து வேதம் சொல்லுகிறவள் பாவியான ஸ்திரீ, அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்தார். நேராக இயேசுவின் பாதத்தை நேசித்தார், உட்கார்ந்தார். கண்ணீரினாலே பாதங்களை நேசித்தார், கழுவினார். தன் தலைமையினாலே அதை துடைத்தார். ஈரத்தை தன் கொண்டு வந்த பரிமள தைலத்தை உடைத்து ஊற்றினார். ஓயாமல் நேசித்தார், உத்தம் செய்து கொண்டே இருந்தார். நல்ல கவனியே, பலரும் பல விதமாய் சொன்னார்கள் குறித்து. இந்த வீட்டு உடமஸ்தன் சொன்னார், வீட்டுக்காரன், இவர் தீர்க்கதரிசியாயிருப்பாரானால் இவளை தொடுகிறவர் என்றும் இப்படிப்பட்டவர் என்றும் அவர் என்ன செய்திருப்பாரே, அறிந்திருப்பாரே, இவள் பாவியாயிருக்கிறாரே, பாவியான ஸ்திரீராயா. சீஷன் ஒருவன் பார்த்து சொன்னார், இந்த மீன் செலவு எண்ணத்திற்கு, இது 300 பணத்திற்கு என்ன செஞ்சிருக்கலாமே, மிச்சிருக்கலாமே. யாருக்கு கொடுத்திருக்கலாம், தருத்தருக்கு கொடுத்திருக்கலாமே. அவன் பண ஆசை உள்ளவனா இருந்தபடினால் அப்படி சொன்னான். எத்தனை பணத்துக்கு விற்கலாமா, அவன் உடனடியாய் போட்டு விட்டான். இது என்ன பணத்துக்கு போவோம், 300 பணத்துக்கு போவோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு நாள் கூலி ஒரு பணம், 300 நாள் சம்பளம். அவள் கையில் என்ன செய்தால், உடைத்து ஊற்றி விட்டான். யோசிப்பாருங்க ஒரே நிமிஷம், அப்படியானால் அவள் மேல் வைத்து அவன் மேல் வைத்திருக்கிற அன்பினுடைய ஆழமகளும் இளம் உயரம் எவ்வளவு என்று நீங்களே புரிந்து கொள்ள முடியும். எந்த ஸ்திரீயும் தன் தலைமையை கடத்தக்கூடியவளாய் எண்ணுவாள். அவளோ தன் தலைமையினால் அவள் பாதத்தை நெசிதான் துடைத்தாள், தவளை வைத்திருக்கிறது போல துடைத்தாள், ஓயாமல் முத்தம் செய்து கொண்டே இருந்தாள். அவளை பார்த்து சொன்னார், ஸ்திரீயே பாவங்கள்
உனக்கு மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தோடே போ என்றார். விட்டு கிடைத்தவன் அவர்களே பார்க்கிறார். ரோமியை சொன்னார், ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் கொஞ்சமும் ஒருவன் அதிகமாய் கடன்பட்டு இருந்தார். அதிகமாய் கடன்பட்டவனுக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் திரும்பி போனான், ரெண்டு பேருக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படியே சரியாய் நிதானித்து சொன்னார், இவன் செய்த அநேக பாவங்கள் கூட கிடைக்கப்பட்டது. அநேக பாவம் செய்தவள் நிறைய பாவம் செஞ்சதான் நிறைய அன்பு கூறுவாங்க என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனா நிறைய பாவம் செஞ்சதால நிறைய பேர் அன்பு கூறுவாங்க நினைக்காது. நம்முடைய அன்பினுடைய அளவு அதிகமாக இருக்கிறது, அவளுக்கு அதிக மன்னிக்கப்பட்டது. அப்படியானா அவள் யோசித்து பாருங்க, எத்தனை நாளாக இவள் யோசித்திருப்பார், என் பாவத்தை யார் தான் மன்னிப்பார், எப்பதான் விடுதலை செய்யும் பாவத்தில் இருந்து. அந்த ஒரு பெரிய காரியமே அவளுக்கு விடுதலையாக்கி அவரை அதிகமாய் நேசிக்க வைத்தது. நல்ல கவனிங்க, அவள் தான் இப்பொழுது கல்லறை தோட்டத்துக்கு அருமையானவர்களே, நாம் கர்த்தரை எவ்வளவாய் நேசிக்கிறோம், உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறோமா? உண்மையாய் அவரை நேசிப்போமானால் அவரை விட்டு ஒரு நாள் நாம் அடிவிலகவே மாட்டோம். உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போகவே மாட்டார்கள், அவர்தான் பின்பற்றுவாங்க. ஆனா இன்றைக்கு அநேகர் இயேசுவை பின்பற்றுகிறது போல காண்பிக்கிறார்கள், கர்த்தருக்கு உண்மையாய் அன்பு இல்லை. இன்னும் உலக சிநேகம் அவர்களுக்குள்ள இருக்கிறது. நல்ல கவனிங்க, சத்தியத்திற்கு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனும் சத்தியத்தை விட்டு தூரமாய் ஓடி போக மாட்டான். பணத்திற்காக ஓடுகிறேன், பேர் பணத்தை மாற்றிக் கொள்ளுங்கள், ஓ தாராளம் நிறைய வந்தா போதும், நான் பேரை மாத்திக்கிறேன், இது சத்தியம் இல்லை, இதுதான் பேசணும், மறைத்துக் கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தை விட்டு வழி விலகி போனால் நாம் கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறோம் என்று சொல்லவே முடியாது. கர்த்தரை உண்மையாய் நேசிக்கிறோமா? உண்மையாய் நேசிக்கிற மனுஷன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அணுகினதும் அவரை என்ன செய்ய கூடவர், பின்பற்றவர். உண்மையாய் அவருக்கு அன்பு கொடுகிறவர் அவருடைய கற்பனைகள் எல்லாம் என்ன செய்வான், கை கொடுக்கிறவனாய் காணப்படுவான். கற்பனைகளை கை கொள்ளு, நல்லதான் சொன்னது உண்மைதான், கற்பனை எல்லாம் கை கொண்ட, ஆனா அவனிடத்துல ஒரு குறைவு, நம்பிக்கை வைத்திருக்கிறேன், நேசிக்கிறவன் தனக்கு போராட்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் கிறிஸ்துவுக்காக வைத்த ஜீவனையும் கொடுக்க
எப்படிப்பட்டவனாய் இருப்பாரு? ஆயத்தம் உள்ளவனாய் காண, உண்மையாக நேசிக்கிறவனாக தான். உபத்திரவங்களோ பாடுகளோ இது ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன செய்ய முடியாது, நினைக்க முடியாது. நல்ல கவனிங்க, அவருடைய அன்பு கூறுகிற மனுஷன் அவரைதான் பிடித்து கொண்டிருப்பார். பவுல் சொல்லுகிறார், நிர்வாணமோ நாசமோசமோ பசியோ பட்டினியோ எதுவானாலும் சரி, தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் மாட்டார் என்று நான் செய்திருக்கிறேன். முழுமையாய் நிச்சயத்தில் ஒன்றும் பிரிக்க முடியாது. அநேக கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்திருக்கிற காரியம் இருக்கிறது. ஒருவேளை எதை நிமித்தமாகும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு தூரமாக இருப்பேன் சொன்னாங்க, அவருடைய அன்பக்கம் சேர்ந்து கொள்ளுங்க. நீ ஒரு புது தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவர் உண்மை மாத்திரம் நான் நேசிப்பேன், ஆண்டவர் உண்மையே பின்பற்றுங்க. அவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு அடுத்த நாலாவது காரியம் சொல்கிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிற காரியம், என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் அவருடைய தீர்மானத்தின்படிதான் நடக்குது. எல்லாமே எனக்கு என்னதான் என்னவாய்த்தான் நடக்கிறது, நன்மைக்கு ஏதுவாய்த்தான் நடக்கிறது. எதுவும் தீமையாய் நடப்பது இல்லையே இல்லை. தீமையின் வாழ்க்கையில் வர்றது இல்லையா? நன்மையாய்த்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எது நன்மையாய் நடக்கிறது? நான் அழைக்கப்பட்டேன், முன்குறிக்கப்பட்டேன், அவர்களுக்கு அன்பு கொள்கிறேன். இப்போது என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் எதுவாய்த்தான் நடந்து கொண்டிருக்கிறது? நன்மைக்கு ஏதுவாகவே சில பேர் சொல்றாங்க, பாருங்க உன்னை போய் கட்டணம் பாருங்க, என் தலைவி சரியா யோசிக்கிறது இல்லை, சரியா ஒன்றியும் செய்யவில்லை. பிறகு இப்படி பேசி தன் குடும்ப வாழ்க்கையை சீர்குலைத்துக் கொள்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில தீமையான ஒன்றையும் அனுமதிக்கிறவர் அல்லவே, எல்லாம் நன்மையாகத்தான் கர்த்தர் அனுமதிக்கிறவராய். யோசேப்பை உதாரணத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் இதை குறித்து உங்களோடு சற்று நேரம் பேசும்படியாக விரும்புகிறேன். வாசிப்போம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45:6 2 வருஷமாக பஞ்சம் உண்டாயிருக்கிறது, இன்னும் 5 வருஷம் உழவும் அறுப்பும் இல்லாமல் பஞ்சமும் இருக்கும். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். 50:20 17 வயதில் குழியிலே தூக்கி எறியப்பட்டு மீதியானியுடைய கையிலே விற்று போடப்பட்டு எகிப்திலே போத்திமார் வீட்டிலே அடிமையாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். சோதனை வந்தது, சோதனையிலே ஜெயிக்கும் முடிக்கு அவன் சோதனை விட்டு ஓடுகிறவனாய் இருந்த போது அவாண்டமாய் குற்றம் சுமத்தப்பட்டு சிறையிலே தள்ளப்படுகிறான். சிறை வாசம்
எத்தனை நாட்கள் சிறையிலே காணப்பட்டாரோ அத்தனை நாட்களும் அவன் யோசித்து கொண்டே இருந்திருக்கிறார். ஆண்டவரே, என்னை எகிப்திற்கு கொண்டு வந்ததற்கு நோக்கம் என்ன? ஆண்டவரே, என் வாழ்க்கையை சொப்பனத்தை கொடுத்து அதை ரெட்டிப்பாய் அந்த சொப்பனத்தை எனக்கு தந்தி அதை நிறைவேற்றுவீர் என்று எனக்கு தெரியும். ஆனால் இப்பொழுதோ என் சூழ்நிலை முற்றிலும் எப்படி இருக்கிறது? வித்தியாசமாய் காணப்படுகிறது. நான் இவ்வளவாய் நேசிக்கிறேன் என்றெல்லாம் ஜோசியர் பேசியிருப்பார், புலம்பித்தான் தங்கியிருப்பான். நம்மை போல கண்ணீர் விட்ட நாட்கள் இருந்திருக்கும். அன்றது என்னை எனக்கு ஒரு முடிவுக்கு ஆள் வரும் என்று யோசித்திருப்பான். ஆனால் திடீருக்கு ஒரு நாள் பார்வோருடைய அரண்மனை என்று செய்தி வருகிறது. யோசேப்பை அழைத்து வரும்படி சேவகர் வந்து நிற்கிறார்கள். யோசேப்பு யார் என்று அழைத்து அவன் வேர் வஸ்திரம் தரிப்பித்து அவனை அழைத்துக் கொண்டு போகிறார். பார்வோனுக்கு முன்பதாக்கிற யோசேப்பு யோசித்து பார்ப்போம். 13 ஆண்டு கழித்து 17 வயதிலே எகிப்திற்கு கொண்டு வரப்பட்டவன் 13 ஆண்டு காலமும் இப்பொழுது எங்கே இருந்திருக்கிறார்? எகிப்திலே காணப்பட்டு இருக்கிறார். சிறைவாசம் எத்தனை நாட்கள் எத்தனை வருஷம் என்று தெரியாது. 36 வயதிலே யோசேப்பு பார்வோடு திரும்பதாக இருந்து கொண்டு அவனை உற்று பார்க்கிறான். பார்வோன் சொப்பனத்தை சொன்னான். உடனே அவன் சொன்ன ஒரு காரியம், தேவனே உங்களுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார். தேவன், நல்ல கவனிப்போம், தன் வாழ்க்கையில கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தவனாய் காணப்பட்டவன். இன்னைக்கு அநேக கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறது இல்லை, கர்த்தரை முதலாவது தேடுகிறது இல்லை. அதிகால நேரமானாலும் சரி, அது எந்த நேரமானாலும் சரி, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது அவங்க எல்லாம் உங்களுக்கு ரசிக்கப்படும், கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. முதலாவது கர்த்தரை தேடுகிறோமா? கர்த்தரை கனப்படுத்துகிறோமா? கர்த்தராயா செஞ்சார். இந்த உயர்வு என்னால் வரல, என் படிப்பினாலே ஞானத்தினால கர்த்தராலே ஆகிச்சு. யோசேப்பு சொல்கிறார், தேவன் தான் உனக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்ய முடியும். பார்வோன் சொப்பனத்தை சொன்னவுடனே அவன் அடுத்த சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? வந்த வசனத்தை நான் வாசிப்போமே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41 அதிகாரம் 32 வசனத்தை வாசிப்போம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இதை சீக்கிரத்தில் செய்வார் என்பதையும் குறிக்கும் பொருட்டு இந்த சொப்பனம் தீர்மானித்து வைத்திருக்கிறார். தீர்மானத்தின்படி வேண்டாம், தீர்மானத்தின்படி. அப்ப இங்க வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? இந்த காரியம் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தீர்மானிக்கப்பட்டது. தேவனுடைய தீர்மானத்தின்படிதான் எல்லாமே நடக்கிறது. ஐயா, நீங்கள் நான் திட்டமிடுவது போல நடக்கிறது இல்லை. தேவன் எதை திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ அதுதான் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். யோசேப்பு சொல்கிறார், பார்வோனே, இந்த காரியம் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள். எதேச்சியாக நடக்கிறது இல்லை, ஏதோ கால சூழ்நிலையில் நடக்கிற காரியம் இல்லை.
இந்த வருஷத்துல பஞ்சம் வரும், இந்த வருஷத்துல நேபாள் பூமியில அடியில போயிடும் என்றெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார், தீர்மானித்து வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிய ஐயா, நடக்கிறது தெரியும் எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயித்திருக்கிறார்கள். நாட்கள் தள்ளி கொண்டு போயிடுச்சு, நான் செய்த காரியங்களா நான் விஸ்தாரமாய் சொல்ல விரும்பவில்லை. நேரம் தன் சகோதரர் வந்து அவளுக்கு முன்னதாய் காட்சி அளித்தார்கள், எல்லாரும் தாழ விழுந்து பணித்தார்கள். அவன் என்ன சொப்பனம் என்றாலும் அதெல்லாம் என்ன செய்தது நடந்தது. சகோதரர் அழுதார்கள். அவன் சொல்கிறான், நீங்களோ தீமை செய்ய நினைத்து தேவனோ அதை நன்மையாக செய்தார். பிள்ளைய உன் வாழ்க்கையில எத்தனையோ பேர் தீமை செய்ய நினைத்து இருக்கிறார்கள். தேவனதெல்லாம் நன்மையாய் முடியப்படுகிற நாட்கள் சீக்கிரத்துல நன்மையானது காணப்போகிறார். தேவனின் நன்மை நீ அனுபவிக்க போகிறார். நீ தீமை அனுபவித்த நாட்களுக்கு தேவன் ஒரு முடிவை என்ன செய்ய போகிறார், உண்டு பண்ண போகிறார் என்பது நிச்சயமான காரியம். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் எதையோ திட்டத்தின்படியே செய்து வந்தது. பூமியில இஸ்ரவேல் வம்சம் அழியாத பிடிக்கும், அவருடைய ஜீவரட்சணை செய்யும் பிடிக்கும் தேவன் இவர்களுக்கு முன்னேயே யோசே பேர் செய்திருந்தார். யோசித்து பாருங்கய்யா, கண்களுக்கும் அறிவுக்கும் என்ன செய்யல, எட்டாத இந்த அறிவு எட்டாத பேரும் இது ஆச்சரியமாக இருக்கிறது. யோசேப்பு சொல்கிறான், நீங்க பயப்படாதீங்க, நான் உங்களை என்ன செய்வேன், மாதிரி தைரியம். யோசேப்புடைய வாழ்க்கை ஒரு மாதிரி உள்ள வாழ்க்கை. சொல்லுகிறான், நீங்கள் தீமை செய்ய அமைத்தீர்கள், நன்மையாக தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய அன்பு குரலுக்கு எப்படி நடக்கிறது, நன்மைக்கு வருவாய். எத்தனை பேர் என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நன்மைக்காய் நடக்கிறது தீமே நல்லையா, எல்லா நன்மைக்கு ஏதோ தீங்குட்படுத்தி சீக்கிரமாய் தத்த நன்மை அனுபவிக்கிற நாட்களுக்கு நடந்து அப்பொழுது சொல்லுவோம், வாழ்க்கையில் நடந்த எல்லாம் எப்படி நன்மைக்கு பாட்டை பாடுவோம். நம்ம நடப்பதெல்லாம் நன்மைக்காகத்தான் கர்த்தர் நடத்துகிறவராய் இதுவும் நன்மைக்காக. எல்லாரும் நோக்கி பார்ப்போம்.
எல்லாரும் எழுந்திருப்பார். தேவ சமயத்துல நாம் எழுந்து நிற்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலையிலே தேவன் யார் என்கிற ஒரு அறிவு நமக்கு தேவை என்று சொன்னேன். யார் தேவன் யார் என்று சொன்னார், அவர் பரிசுத்தர் என்று சொன்னேன், முன்குறி உங்களை முன்குறித்திருக்கிறவர் என்று சொன்னேன், உங்களை குறித்து எல்லாவற்றையும் அவர் தீர்மானித்திருக்கிறவர் என்று சொன்னேன். மாத்திரமல்ல எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் என்று சொன்னேன். கர்த்தர் யார்? அவர் முன் தீர்மானித்து இருக்கிறவருடைய வாழ்க்கையை முன் தீர்மானித்து வைத்திருக்கிறவர். அவர் உங்களை அழைத்தவர், பரிசுத்த அழைப்பினால் அழைத்தவர். அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லா நன்மைக்கு எதுவாய் நடக்க செய்கிற கர்த்தர். வாழ்க்கையில எல்லா நன்மையாய்த்தான் நடக்கும். தீமை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில வராது. தீமையை போல் இன்னைக்கு தோன்றலாம், ஆனா கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணுவார். யோசேப்புடைய வாழ்க்கையிலே ஐயா என்னை குடியில போட்டார்களே, என்னை விற்று போட்டார்களே, என்னை சிறையிலே தள்ளி விட்டார்களே, ஏன் ஒருவேளை நான் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறான். ஆனால் நாட்கள் வந்தது 13 ஆண்டு காலம் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு புடப்பிடுதல் காணப்பட்டது. 30வது வயதிலே அவன் சொன்னார், கர்த்தரோ எல்லார் நன்மையாய் முடிய பண்ணியிருக்கிறார். இந்த காலைவெளியிலே கர்த்தருடைய ஜனமே, உன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் தீமையை போல தோன்றலாம். ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இந்த சஞ்சலம்? ஏன் இந்த வேதனை? ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த பிரயாசங்கள் என்று ஒருவே உன்னை குறித்து அவர் முன் தீர்மானித்து வைத்திருக்கிறார். ஐயா எல்லாரும் தீர்மானித்து வைத்திருக்கிறார், ஏற்கனவே நிச்சயத்து வைத்திருக்கிறார் உன்னை குறித்து. அதான் நடக்கும். அதை நிச்சயத்து வைத்தவர் தான் என்னை அழைத்திருக்கிறார். நீ அவர் அதிகமாய் நேசிக்கிறோ என்பதுதான் சித்தமாய் இருக்கிறது. நீ அவரை அதிகமாய் நேசிக்கிறாயா? அவருக்கு அதிகமாய் அன்பு கொள்கிறாயா? நீ அவரை அழிச்சு உடனே பின்பற்றி நடக்கிறாயா? அப்படியானால் வாழ்க்கையில தீமையானது நடைபெறாது, அந்த தீமையானதும் நன்மையாய் மாறும். ஒருவேளை இன்றைக்கு தீமை போல தோன்றுகிறவர்கள் கர்த்தரை நன்மையாய் முடியப்படுவார். எல்லா நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் நடத்துகிறவர் என்று அறிந்திருக்கிறோம். நன்மைக்காக தாயா செய்கிறார். உன்னுடைய நன்மை ஏதோ ஒன்று உண்டு. கர்த்தருடைய கரத்தை நம்மை அர்ப்பணிப்போமா? அவரை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தில் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்காய் சோதனோம். இந்த காலை நேரத்தில் உங்கள் சமூக நாங்கள் கூடி உங்களை தொழுது கொண்டும் சாக்கியத்தை எங்களுக்கு தந்த தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிற ஆண்டவரே, விசேஷமாய் கர்த்தாவே என்னோடு பேசினேன் அல்லவா.